பாத்தீங்களா, இன்னைக்கு அம்மா அவங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல எல்லா கடைகள்லயும் கிடைக்கக்கூடிய சிந்தாமணிங்கிற மொச்சைய வச்சு செய்யக்கூடிய ஒரு மசாலாவை இன்னைக்கு அம்மா உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம். இப்போ மொச்சை, இத நைட்லயே அம்மா 1/4 கிலோ மொச்சைய ஊற வச்சிட்டேன். ஊற வச்ச மொச்சைய நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 3 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கங்க. கருவேப்பிலை 2 கருவேப்பிலை எடுத்துக்கங்க. வெங்காயம் 4-5 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய பொடிசா அரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவையான மல்லித்தலை போட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா 1 விரல் நீளத்துக்கு இஞ்சி, அதாவது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மொச்சை வந்து கொஞ்சம் கேஸ்டபிள் உள்ள ஐட்டம், அதனால இந்த இஞ்சி நம்ம சேர்த்துக்கும் போது அந்த கேஸ் நம்ம எதுவுமே பண்ணாது, அதனால நம்ம இஞ்சி சேர்த்துக்கிறோம். இப்போ எப்படி செய்யுதுங்கிறத பாக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க. கொஞ்சமா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கங்க, பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த ஆனியல்லையவும் உப்பு சேர்த்தோம். ஆனியல்ல மொச்சையில உப்பு போட்டிருக்கிறோம், அதனால மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்தோம். இஞ்சி பச்சை மிளகாய் மல்லித்தலை சேர்த்துக்கங்க. அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இது நல்லா வணங்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுங்களா, இதுல 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வேகணும். இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இது இப்போ நல்லா வேகட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பாருங்க, வெந்துருச்சுங்களா. இப்போ இதுல மொச்சையை போட்டுக்கலாம். இப்போ மொச்சையை போட்டாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அத ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கங்க. இப்போ பேஸ்ட் மாதிரி நல்லா கரைச்சு வச்சிருக்கிறோம். இதை இப்போ அந்த மசாலால ஊத்த போறோம். பாத்தீங்களா, இப்ப நல்லா கெட்டியாகி ஒரு மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதத்தான் தென் மாவட்டங்கள்ல சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மொச்சைய சட்டியில இருந்து பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த சிந்தாமணி மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க எல்லாரும் வீட்டுல செய்து பார்த்துட்டு இது நல்லா இருந்தா நீங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நன்றி.